வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜி. என்ன இது? ஆஹா, வெத்தலை கஷாயம். ஏழு நாளைக்கு ஏழு விதமான ரொம்ப சிம்பிளான கஷாயம் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட பையனோட கூட படிக்கிற ஃப்ரெண்டோட அப்பா வந்து நேச்சுரோபதி டாக்டர், அவர் ரெக்கமெண்ட் பண்ணது தான். லாஸ்ட் இயர் இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லியிருந்தார், நம்ம அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம், நடுப்புற கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் இருந்து எல்லாம் நல்லா ஆன மாதிரி இருந்தபோது இதை விட்டுட்டோம், திரும்ப இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து அல்சர் பேஷண்ட் தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஏழு நாள் காமிக்கிற அந்த கஷாயத்தை அல்சர் பேஷண்ட் குடிக்கலாம்னு அவரே ரெக்கமெண்ட் பண்ணார். பட் நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, அல்சர் அக்ரவேட் மாற மாதிரி இருந்ததுன்னா காலம்பரை ஏதோ ஒன்று நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock 11 o'clock மாதிரி இதை குடிக்கலாம். தொண்டைக்கு சூடாக இறங்குற ஒரு சூடில் இதை நம்ம குடிக்கணும். இதை எப்படி பண்ணுறோம் என்னங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். 7 days 7 type ஆஃப் கஷாயம் தொடர்ந்து நீங்கள் டெய்லி பார்க்கலாம். சிம்பிளான இந்த வித்தலை கஷாயம் பண்ணுறதுக்கு ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை. 1/4 teaspoon மிளகு பவுடர் எடுத்துன்னு இருக்கோம். 5 வெத்தலை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 5 வெத்தலைக்கு 200 ml வாட்டர் எடுத்துன்னு இருக்கோம். அவ்வளோதான். அடுப்பில் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம். பேனில் வந்து முதல்ல வந்து நம்ம இந்த 200 ml வாட்டரை சேர்த்துடலாம். அடுத்தது இந்த 1/4 teaspoon பெப்பர் பவுடரை இதில் போட்டுடலாம். நம்ம வந்து இந்த வெத்தலையில் வந்து முதல்ல காம்பை எடுத்துடலாம். கண்டிப்பாக காம்போடு சேர்த்து இதை நம்ம போடக்கூடாது. காம்பை எடுத்துகிட்டு இதை ரஃப்பாக பிச்சு பிச்சு அது உள்ளே நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வெத்தலை எல்லாம் பிச்சு போட்டுட்டோம், மிளகு பொடியும் போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். மினிமம் ஒரு 5 minutes, நீங்கள் டைம் வச்சுன்னு பார்த்தா கூட தெரியும், இந்த 5 minutes கொதிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு இதை மூடி வச்சுருவோம். 5 minutes சிம்லேயே வச்சு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நல்லா வெத்தலையோட வாசனையும் அந்த மிளகு பொடியோட வாசனையும் நல்லா வருது. 5 minutes ஆயாச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இதையும் நம்ம வந்து இப்படி நல்லா அழுத்தி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது, அந்த வெத்தலையோட இருக்கிற சாரும் அதில் நமக்கு இறங்கும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு குட்டி கிளாஸில் இதை மாற்றிடலாம். பெரியவங்க வந்து அப்படியே குடிச்சிடலாம், கொஞ்சம் காரமாகவும் அந்த வெத்தலையோட விறுவிறுப்பும் இருக்கும். பட்டு சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து இந்த பாம் ஜாகிரி சிரப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பனங்கருப்பட்டிக்கு இதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தேன் சேர்த்துக்கலாம், எது உங்களுக்கு இதுவோ அது சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கலந்துட்டு, குழந்தைங்களுக்காக தான் இதை நம்ம கலக்கிறோம், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது சரியாக வராது இது கலக்கிறது. அதனால நாமெல்லாம் கொஞ்சம் வயசில் பெரியவங்க நம்ம வெறுமனையே குடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக, ரொம்ப இம்யூன் பூஸ்டர், நம்மளை இந்த இதில் காப்பாற்றிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். வெத்தலை ப்ளஸ் மிளகு பொடி போட்ட கஷாயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.